हाय हेलो वेलकम बैक साहा चैनल नम्बे इनकी अलग स्पाइसिया पेपर चिकन एप्पी सेवेदन पाकला वांगा पैन एड़त्तिर क्या पैन नला हीट आना दो रेंडे टीस्पून कुरु मलग आट पनीर क्या அதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் வறுப்பட்ட உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு நிமிஷம் ஆற விட்டு நம்ம பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். அதே பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 50 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அதில் 2 துண்டு பட்டை 4 கிராம்பு சித்து கொஞ்சம் பொரிய விடலாம். இதோட கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு கப் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் எண்ணெயில் போட்டு வதக்கும் பொழுது நம்ம ஃபினிஷிங் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி. இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் லைட்டாக வதங்கின பிறகு அதில் டேஸ்ட்டுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா லைட்டாக வதக்கின பிறகு நான் கொஞ்சம் கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் பாதி அளவு வெந்த பிறகு நான் அரைச்சி வச்ச மிளகுத்தூளை 2 டீஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மீதி நம்ம குக் பண்ணி முடிக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவே எல்லாமே போட்டோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூன். நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சிக்கனை வேக விடலாம். மூடி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வேக விடலாம். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம மூடி போட்டு வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்.
கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம செய்யும்போது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போது 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஆரம்பத்திலே மிளகுத்தூள் சேர்த்துட்டோன்னா மிளகுத்தூளோட ஃப்ளேவர் தெரியாது, ஜஸ்ட் ஒரு காரமாக தான் இருக்கும். இதுவே நம்ம கடைசியாக சேர்க்கும்போது மிளகுத்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா தெரியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மிளகு நம்ம டைரெக்டாக அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் இன்னும் நல்லா காரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.